Hello friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் பார்க்க போறோம். எங்களை ஆரம்பத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து எங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க. பெரியவர் ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க, ரெண்டாவது வந்து மிடில் ஸ்கூல், சின்னவங்க வந்து எலிமெண்ட்ரி. மூணு ஸ்கூல்லையும் எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் சொன்னால என்ன பற்றினு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் இருக்குது, அதை நாங்கள் வந்து கொஞ்சம் பார்ட்டாக சொல்லலான் இருக்கோம். முதல்ல நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம்ங்கிறத பற்றி, இந்த யூஎஸ் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். எங்கள் குழந்தைங்களோட அனுபவங்களை வச்சோம். இந்த 8 வருஷ காலமாக நாங்கள் இந்த ஸ்கூல் சிஸ்டம் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் விளக்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கறது வந்து இங்க ஸ்கூல் நியூ டெர்ம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு, யூஎஸ்ல வந்து எப்போதும் ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிக்கும், அதாவது மிட் ஆகஸ்ட்ல ஃபால் டைம்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ மலேசியால பார்த்தோமா நம்மளுக்கு வந்து ஜனவரி தான் ஆரம்பிக்கும், ஆனால் இங்க வந்து ஆகஸ்ட்ல. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க வந்து எத்தனை வகையான ஸ்கூல்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது முதல்ல பிரைவேட் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், அப்புறம் சார்ட்டர் ஸ்கூல், அது நாலாவது வந்து ஹோம் ஸ்கூல். ஓகே, இப்போ பிரைவேட் ஸ்கூல் நம்ம பார்த்துட்டோமா, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு ஆர்கனைசேஷனோ அந்த மாதிரி எடுத்து நடத்துறது, அதுக்கு வந்து நம்ம காசு கட்டி தான் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும். பப்ளிக் ஸ்கூல் வந்து இட்ஸ் ரன் பை த ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட்ல உள்ள கவர்மெண்ட் பாடி இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம எது பணம் செலுத்த தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல வந்து அந்த ஸ்கூல் ஃபண்டிங்குன்னு அதுல இருந்து அவங்க எலக்ட்மெண்ட் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இங்க காசை நம்ம கட்ட மாட்டோம். சார்ட்டர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இது வந்து இன் பிட்வீன் ஆஃப் பப்ளிக் ஸ்கூலும் பிரைவேட் ஸ்கூலும் அந்த மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா, பப்ளிக் ஸ்கூலோட வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சார்ட்டர் ஸ்கூல் வந்து 100% ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க தனியாக அந்த ரூல்ஸ், அவங்களோட சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் ரன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் தே ஹாவ் டு ரிப்போர்ட் டு த ஸ்டேட்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு. சார்ட்டர் ஸ்கூலில் வந்து நம்ம அப்ளை பண்ணி போகிறதா இருந்துச்சுன்னா அது வந்து லாட்டரி சிஸ்டம். ஓகே, நம்ம அடுத்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் பார்க்கும் போதே நம்ம அது கொஞ்சம் எலபரேட் பண்ணி நம்ம பேசுவோம். ஹோம் ஸ்கூலிங் பார்த்திங்களா, என்னென்னா ஹோம் ஸ்கூலிங் தான், லேர்ன் ஃப்ரம் ஹோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அவங்க வீட்லேயே வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொந்தமாகவே பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு டியூட்டர் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து நடத்தலாம். ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிலபஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி அதை கைட்டாக வச்சு அவங்க செய்யலாம். ஹோம் ஸ்கூலிங் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, கிண்டர் கார்டன்லேருந்து ஹை ஸ்கூல் வரலாம் அவங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவங்க செய்வாங்க. மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க உள்ள ஸ்கூல் சிஸ்டம் வந்து மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது எதுனா எலிமெண்ட்ரி ஸ்கூல், அப்புறம் மிடில் ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு 5th grade, அப்புறம் மிடில் ஸ்கூல் வந்து 6th grade 8th grade வரலாம், அப்புறம் ஹை ஸ்கூல் வந்து 9th 12th வரலாம். ஓகே, இங்க முதல்ல ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்றது வந்து கிண்டர் கார்டன் லெவல் தான். அந்த கிண்டர் கார்டன் லெவலுக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தைக்கு வந்து 5 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, கிண்டர் கார்டன்லேருந்து அவங்க ஹை ஸ்கூல் 12th grade முடிக்கிறவர்களும் அதோட வந்து ஜேர்னி வந்து ஒரு 13 வருஷம் எடுக்குங்க. அதுக்காகிட்டு தான் அவங்க காலேஜ்க்கெலாம் போவாங்க. ஸோ நம்ம இந்த டீட்டெயில் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் வந்து அதை நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நாலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே வந்து ஸ்கூலோட டைமிங்கு அதோட செஷன்ஸும். இப்போ மேஷாவில் நம்ம பார்த்தோமா ஆஃப்டர்நூன் ஸ்கூல் கண்டிப்பாக அங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே வந்து யூஎஸில் ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு ஹை ஸ்கூலில் வந்து எல்லாமே மார்னிங் செஷன் தான். கொஞ்சம் டைமிங் வந்து வேறுபாடாக இருக்கும் ஃப்ரம் எலிமெண்ட்ரி, மிடில் அண்ட் ஹை ஸ்கூலும், அப்புறம் சார்ட்டர் ஸ்கூலுக்கும் பப்ளிக் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டைமிங்கு. அந்த டைமிங் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் எலிபரேட்டாக பார்ப்போம். அஞ்சாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து மெண்டட்டரி இல்லை, அவங்க கேஷுவலாக போடலாம். சில பப்ளிக் ஸ்கூலில் வந்து யூனிஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, கேஷுவலாகவும் போட்டுட்டு வரலாம்.
இப்ப எங்க குழந்தைங்க படிக்கிற சார்ட்டர் ஸ்கூல்ல கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டு வரணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஸோ சில ஸ்கூல பொறுத்து இருக்கு. இப்ப நிறைய பேர் நிறைய ஸ்கூல் வந்து அது அடாப்ட் பண்றாங்க யூனிஃபார்ம் போட்டு வர்றதுக்கு. ஆனா இன்னும் வந்து அது வந்து கண்டிப்பா போட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இங்க இல்லை. சரிங்க, நம்ம இப்ப ஆறாவது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்கூல் கேஃபட்டரி, அதாவது ஸ்கூல் கேன்டீன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம வந்து நிறைய பேர் இங்க வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியாதவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் கேன்டீனுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு $20 அவங்க முன்கூட்டி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தை அன்னைக்கு கேஃபட்டேரியால என்ன சாப்பாடு எடுக்கிறாங்களோ ஒரு $2 வாங்க லஞ்சு அது எடுக்கிறாங்கன்னா அந்த $20 $2 அவங்க டிடாக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம குழந்தை அன்னைக்கு என்ன வீட்டில் எடுத்திருக்கான்னு நம்ம வீட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து அனுப்ப தேவையில்லை. அது மாதிரி வெளியவும் யாரும் சாப்பாடெல்லாம் இங்கே வச்சு விற்க மாட்டாங்க. நம்ம மலேசியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இப்போ ஏழாவது பார்க்க போகிறோம். அது என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்டேஷன் வந்து என்ன பற்றி நான் பேச போகிறேன்னா ஸ்கூல் பஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து இப்படி மோர் தென் 2 miles அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கூல் பஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. And it's free of charge. நீங்கள் வந்து ஸ்கூல் பஸ் எடுக்கலாம் இருக்கலாம், நீங்கள் வந்து சொந்தமாக போய் நீங்கள் கார் ட்ராப் ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இது வந்து நான் வந்து ஒரு முக்கியமாக என்ன சொல்லிக்கிறேன்னா ஸ்கூல் பஸ்னால் இட்ஸ் வெரி சேஃப். ஸ்கூல் பஸ்ல வந்து நம்ம பசங்களை ஏற்ற போகிறாங்களோ இறக்க போகிறாங்களோ ஒன்ஸ் அதை வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நின்னோன்னு அந்த ஸ்கூல் பஸ்லேருந்து ஒரு சைன் ஸ்டாப் சைன்னு வெளியாகும், லைட்ஸ்லாம் பிளிங்க் பண்ணும். ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்டாப் சைன் வெளியாகிட்டோன்னே எதுக்கு வர காரும் பின்னால் வர காரும் கண்டிப்பாக அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அது வந்து ரூல்ஸ். எப்போ வந்து அந்த ஸ்டாப் சைன் வந்து திருப்பியும் பஸ் உள்ளுக்கு எடுத்துருச்சு லைட் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா தென் ஓன்லி யூ கேன் கோ. இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி, ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் பசங்களுக்கு. அதுனா இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் நீங்களே ட்ராப் அவுட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம். இது வந்து டிரைவ் த்ரூ அன்டில் அந்த ஸ்கூல் அடிவாசல் மண்ணுக்கு வந்து நீங்க டிராப் ஆஃப் பண்ணிட்டு பிக்கப்பும் பண்ணிடலாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் ரோட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்கூல் மண்ணுக்கு போய் நின்னோடனே சம்டைம்ஸ் வாலண்டியர் கூட ஆள் இருக்கும் வந்து கதவு திறந்து பசங்களை வந்து ரிசீவ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் அது மாதிரி தான் பிக்கப் பண்ணுறதும் அதே மாதிரி தான். பிக்கப் பண்ணனே உங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துருவாங்க, உங்களோட கீட்டோட பேரு என்ன கிரேட்டு ஹூ இஸ் அ டீச்சர் அங்கே போட்டோமா. ஒன்ஸ் நம்ம அந்த கேட்டில் என்டர் பண்ணோடனே அங்கே ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பேர். ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே நீங்கள் அங்கே போய் நின்னோன்னா கரெக்டாக உங்கள் கிட்ஸ் வந்து அங்கே வந்துடுவாங்க காட்டில் ஏறத்துக்கு. ஸோ நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு போகலாம். எட்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம ஸ்டூடெண்ட்டை இல்லை டீச்சரை பார்க்க போகிறதுனா நம்ம வந்து சும்மா அப்படியே ஸ்கூலில் எந்த வகையாக என்டர் பண்ண முடியாது, எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் அதாவது ஸ்கூல் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக ஆஃபீஸ் வழியாக தான் நம்ம போக முடியும். ஒன்ஸ் நம்ம ஆஃபீஸ் போனோன்னே அங்கே நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துவோங்க, நம்ம என்னத்துக்கு வந்தோம்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து டீச்சரோட கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஓகே இந்த டீச்சருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நீங்கள் ரெடியா அப்படின்னு. ஒன்ஸ் அவங்க ரெடின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட படத்தை எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. நம்ம பேட்ச் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்கூல் உள்ளுக்கே போக முடியும். ஓகே, அதான் ஒன்று ஒரு ஒரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு ஒரு போலீஸ் அதாவது அந்த சிட்டியில் உள்ள போலீஸ் வந்து அவங்க வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஸ்கூலுக்கு. அதுவும் வந்து வெரி குட் சேஃப்டி. ஒம்பதாவது விஷயம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா கான்ஃபரன்ஸ் அதாவது டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் கான்ஃபரன்ஸு. பெரும்பாலும் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து வருஷத்தில் 2 times வந்து அவங்க கான்ஃபரன்ஸ்க்கு சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ் பிகினிங் ஆஃப் த ஸ்கூல், அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் மிடல் தேர்ட் குவார்ட்டர் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பேரண்ட்ஸும் டீச்சருக்கும் வந்து நம்மளுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுவாங்க. நம்ம பசங்களோட ப்ரோக்ரஸ் எப்படின்னு நம்ம அவங்க சொல்லுவாங்க. மிடில் ஸ்கூலுக்கும் ஹை ஸ்கூலும் நம்ம பார்த்தோமா அங்கே வந்து நம்ம பேரண்ட்ஸு நம்மளுக்கு கவுன்சிலர் கூப்பிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வச்சு அவங்கள மீட் பண்ணி நம்ம என்னச்சும் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து அதுதான் அந்த சிஸ்டம். ஒன்று என்னென்னா இந்த கிரேடிங் சிஸ்டம். கிரேடிங் சிஸ்டம் பார்த்திங்களா நம்ம வந்து வந்து கிளாஸில் 1வது 2வது 3வது அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணவே மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து கிரேடிங் ABC அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆனால் அவங்க பரிசில் என்ன மார்க்கு என்ன எடுத்துருக்காங்களோ
அவங்க வந்து பக்கத்து ஸ்டூடெண்ட் கூட என்ன எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சீக்ரெட்ஸாக வச்சுருப்பாங்க. அதுவும் நல்லது தாங்க. எப்படி குரூம் பண்ணிட்டு போறாங்க ஸ்கூலுக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முடியெல்லாம் நீட்டாலாம் வளர்த்தா அவங்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க மேக்கப் பண்ணிட்டு போவாங்க. நான் ஹைஸ்கூல் பத்தி சொல்றேன். மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் போவாங்க, பெரிய பெரிய இயரிங் போடுவாங்க. நகைலாம் வளர்ந்தா கூட அவங்க அந்த அளவுக்கு சீரியஸா அந்த க்ரூமிங் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு இங்குள்ள க்ரூமிங். நம்ம இடத்துல எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கூல் எல்லாம் வந்து டிசிப்ளின் வைத்தாருன்னா கொஞ்சம் முடி நீட்டா இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவாரு. நகை பார்ப்பாங்க நீட்டா இருக்கா இல்லையானு. ஸோ நம்ம வந்து யூனிஃபார்ம் அந்த நீட்னஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. இங்கே வந்து இன்னும் அந்த க்ரூமிங்க்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக நம்ம எது பார்க்க போகிறோம்னா இங்கே கேட்ஜெட்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அது வந்து 100% கேட்ஜெட்ஸ்னால் வந்து ஃபோன், ஐபேட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்களா அவங்க ஃபோனில் தான் வந்து சம் வேர்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் ரூம்லேயே அவங்க செய்வாங்க, லேப்டாப் வச்சு செய்வாங்க. அதெல்லாம் வந்து தே அலாவ். ஈவன் இங்கே என்னென்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே வந்து ஸ்கூலில் அவங்க அலாவ் பண்ணுவாங்க ஐபேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் கிளாஸ் ரூமில் மட்டும் நம்ம பாயக்கூடாது. மற்றபடி தே கேன் யூஸ் இட். நோ அவ்வளோதாங்க. ஒரு 12 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நம்ம வந்து ஸ்கூலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற முனைக்கு இதுதான் எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம இது இது பொருந்தும் நாங்கள் சொல்கிற இந்த 12 விஷயமும். அதனால தான் முதல் நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடுத்தது இந்த 3 ஸ்கூலை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு வேறு என்னாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு காமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.